அனைவருக்கும் அன்பான வணக்கம். நிகழ்ச்சியினை பார்த்து தந்து வருகின்ற ஆதரவுக்கு நன்றிகள். தொடர்ந்தும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், நண்பர்களோடு இந்த நிகழ்ச்சி தொடர்பில் பகிர்ந்து கொள்ளுங்கள். ஐசிசி T20 உலகக்கிண கிரிக்கெட் போட்டித் தொடரின் மிக முக்கியமான போட்டிகள் ஆரம்பமாகி இருக்கின்றன. இரண்டாம் சுற்று போட்டிகள், முக்கியமான 12 அணிகள் மோதுகின்ற போட்டிகள். குழு ஏயிற்கான அல்லது குழு ஒன்றுக்கான முக்கியமான இரண்டு போட்டிகள் நிறைவடைந்திருக்கின்றன. ஆஸ்திரேலிய அணி எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய தோல்வியொன்றை சந்தித்திருக்கின்றது. நியூசிலாந்து அணியோடு அந்த தோல்வியானது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. நியூசிலாந்து அணி இந்த பெற்றுக்கொண்ட வெற்றியின் மூலமாக அரையிறுதிப் போட்டிக்கு தகுதி பெறக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பொன்றை பெற்றிருக்கின்றது. காரணம், பலமான சொந்த நாட்டு அணியான ஆஸ்திரேலிய அணியை வெற்றி பெற்றிருக்கின்றது. அதுவும் மிகப்பெரிய ஓட்ட வித்தியாசம், 89 ஓட்டங்களினால் வித்தியாசம் என்பது ஓட்ட நிகர சராசரி வேகத்தில் மிகப்பெரிய வித்தியாசம் ஒன்றை தரப்போகின்றது. ஆஸ்திரேலிய அணி இந்த குழுவில் பலமான அணியாக முதலிடத்தை பெறும் அணியாக குறிப்பிட்ட நான் தெரிவித்த நான் இப்பொழுது அது தொடர்பில் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. இருந்தாலும் போக போக நடைபெறுகின்ற போட்டிகளை பார்க்கலாம். ஆஸ்திரேலிய அணி இந்த மோசமான தோல்வியை சந்தித்த காரணத்தினால் மிக அசுரமாக விஸ்வரூபம் ஒன்று எடுக்கும் என்று நான் நம்புகின்றேன். நடக்குமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஒரு போட்டி இங்கிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையில் நடைபெற்ற போட்டி. இந்த போட்டியில் எதிர்பார்த்தது போன்றே இங்கிலாந்து அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. ஆனால் இலகுவாக வெற்றி பெற முடியவில்லை. சவால் வழங்கியிருந்தது ஆப்கானிஸ்தான் அணி. அவருடைய துடுப்பாட்டம் சரியான முறையில் அமையாத காரணத்தினால் தோல்வியினை சந்திக்க வேண்டியதாக அமைந்திருக்கின்றது. பலமான ஆஸ்திரேலியாவுக்கு என்ன நடந்தது என்பதுதான் உண்மையில் இங்கே கேள்வியாக இருக்கின்றது. நியூசிலாந்தின் 10 வீச்சாளர்கள் ஆரம்ப விக்கெட்டுகளை தகர்த்தார்கள். மிக முக்கியமாக ஆஸ்திரேலியாவின் துடுப்பாட்ட வீரர்கள் ஆட்டமிழந்தது, குறிப்பாக குறைந்த ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழந்தது அவர்களுடைய தோல்விக்கு காரணமாக அமைந்தது. 201 ஓட்டங்கள் வெற்றி இலக்கு என்பது கூட ஆஸ்திரேலிய அணி துரத்தி அடிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. நீண்ட துடுப்பாட்ட வரிசையினை அவர்கள் கொண்டிருந்தார்கள். ஆனால் அது நடைபெறாமல் போயிருக்கின்றது. இனி ஆஸ்திரேலிய அணி எவ்வாறு திருத்திக் கொள்ளப் போகின்றது என்பதும் நியூசிலாந்து அணியின் அதிரடியான ஆரம்ப துடுப்பாட்டம் என்பதும் மிக முக்கியமாக இங்கே குறிப்பிடத்தக்கதாக அமைந்தது. எனவே அவர்களின் சிறப்பான துடுப்பாட்டத்தின் மூலமாக இந்த வெற்றியானது பெற்றுக் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக டெவன் கன்வே இவர் அடித்து கொண்ட ஓட்டங்கள் என்பது மிக முக்கியமானதாக அமைந்தது. எனவே அவர் ஆட்டமிழக்காமல் இறுதி வரையில் ஆடுகளத்தில் காணப்பட்டார் என்பதும் இங்கே முக்கியமானதாகவும் அமைந்திருக்கின்றது. சரி, நிறைவடைந்த போட்டிகள் இவ்வாறு இருக்க இலங்கை அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டி இரண்டாவது நாளின் முதலாவது போட்டி இலங்கை நேரப்படி காலை 9:30 ஆரம்பிக்கவிருக்கின்ற போட்டி. இந்த போட்டியை பொறுத்தவரையில் இலங்கை அணி சார்பாக இலங்கையின் ரசிகர்கள் மிக அபாரமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். அயர்லாந்து அணி முதல் போட்டியில் ஸ்காட்லாந்திடம் தோல்வியினை சந்தித்தாலும் முதல் சுற்றில் அடுத்த இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு எதிராக அபாரமாக வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்குள் தெரிவாகியவர்கள். எனவே இலங்கை அணியை இலகுவாக வெற்றி பெற விடமாட்டார்கள். இலங்கை அணியின் உபாதைகள் துரத்தி கொண்டிருக்கின்றன. 10 நிசங்க கூட உபாதை அடைந்திருக்கின்றார். விளையாடுவாரா இல்லையா என்பது கொஞ்சம் சந்தேகமான நிலைமையிலேயே காணப்படுகின்றது. போட்டிக்கு முன்னதாக அவர் அணிகள் சேர்த்துக் கொள்வதா இல்லையா என்பது தொடர்பில் முடிவெடுக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது. பிரமோத் மதுஷனுக்கும் அதே நிலைமை இருக்கின்றது. எனவே உபாதைகள் இலங்கை அணிக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஓவினை வழங்குவதற்கும் நேரம் இல்லை என்கின்ற ஒரு நிலைமை காணப்படுகின்றது. யாரை சுழற்சி முறையில் பாவிப்பது என்பதும் சிக்கலான நிலைமையில் இருக்கின்றது. பிரமோத் மதுஷனுக்கு ஓய்வு வழங்கினாலும் பந்து வீச்சாளர்கள் தயாராக இருக்கின்றார்கள். 10 நிசங்கவின் ஆரம்ப துடுப்பாட்டம் பின்னடைவை சந்திக்குமாக இருந்தால் இலங்கை அணிக்கு சிக்கல் நிலைகள் உருவாகும். எனவே இலங்கை அணி அயர்லாந்தோடும் அழுத்தங்களின்றி இலகுவான வெற்றியொன்றினை பெற்றுக் கொண்டால்தான் இனி சந்திக்கவிருக்கின்ற இறுக்கமான கஷ்டமான அணிகளை சரியான முறையில் எதிர்கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இலங்கை அணி தன்னை சரியான முறையில் முழுமையாக நல்ல முறையில் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், நல்ல முறையில் விளையாட வேண்டும். அணியாக ஒட்டுமொத்தமாக ஆக்ரோஷமாக செயல்படுமாக இருந்தால் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இலங்கை அணிக்கு மிக பிரகாசமாக தென்படுகின்றன. அயர்லாந்து அணியோடு இலக்குவான வெற்றியொன்றினை பதிவு செய்து கொண்டு இன்னும் பலமாக அடுத்து வருகின்ற ஆஸ்திரேலிய அணியுடனான போட்டியினை சந்திக்க இலங்கை அணி தயாராக வேண்டும். எனவே இலங்கை அணி அயர்லாந்து அணியுடன் எவ்வாறான பிரதிகளை காட்டப்போகின்றது என்பதும், குறிப்பாக துடுப்பாட்டத்தில் தடுமாறி வருகின்ற வீரர்கள் தங்களை ஃபோமாக்கி கொள்வதற்கு நாளைய போட்டியினை பாவித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். இன்னும் ஒரு போட்டி இந்திய பாகிஸ்தான். இந்திய பாகிஸ்தான் என்று கூறிவிட்டாலே அப்படி எல்லோருக்கும் ஒரு ஒரு விறுவிறுப்பு என்றதுக்கு பஞ்சம் இல்லாமல் வரும். இந்த விறுவிறுப்பான போட்டி தொடர்பில் பலரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி எப்பொழுதுமே எதிர்பார்க்கப்படுகின்ற போட்டி. ஆசிய கண்டத்தில் 3 தடவைகள் சந்தித்திருந்தார்கள். 2 தடவை ஆசிய கிண்ணத்தில் 2 தடவைகள் சந்தித்திருந்தார்கள். ஒரு தடவை இந்தியாவுக்கு வெற்றி, ஒரு தடவை பாகிஸ்தானுக்கு வெற்றி. எனவே இப்படியானதொரு சூழ்நிலையில் உலக கிண்ணத்தில் சந்திப்பது என்பது மிக முக்கியமான விஷயம்.
T20 உலகக்கிண்ணம் என்று வந்ததும் 2007 இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான இறுதிப் போட்டியை யாரும் மறக்க மாட்டார்கள். உடனே கண்ணுக்கு முன்னே வந்து நிற்கும் அந்த போட்டிதான். எனவே அதன் காரணமாகவும் உலகக்கிண்ண போட்டிகளில் எப்பொழுதுமே இந்தியா பாகிஸ்தான் மீது ஆதிக்கம் செலுத்தியது என்பதும் இதற்கு முக்கியமான காரணம். ஆனால் 2020 போட்டிகளில் கதை வேறு விதமாக அமைந்திருக்கின்றது. எனவே இந்திய அணி அவர்களுடைய இருக்கின்ற 11 வீரர்களில் பலமான அணியாக களமிறங்கப் போகின்றார்கள். பாகிஸ்தான் அணியும் அவர்களுடைய பலமான அணியோடு களமிறங்கப் போகின்றது. இரண்டு பக்கமும் பந்து வீச்சு துடுப்பாட்டம் இரண்டிலும் சமபலம் என்று சொல்லப்பட்டாலும் பாகிஸ்தான் மற்றும் இந்திய அணியின் துடுப்பாட்ட வரிசைகளை ஒப்பிட்டால் இந்தியாவின் துடுப்பாட்ட வரிசை மேலே நிற்கின்றது. பாகிஸ்தானுக்கு போதாமல் இருக்கின்றது. இன்னும் பபர் அசாம் முகமது ரிஷ்வானை தான் நம்பியிருக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்தியாவின் துடுப்பாட்ட வரிசை நீண்டது என்பது உங்களுக்கு தெரியும். பந்துவீச்சை பொறுத்தவரையில் சுழல் பந்து வீச்சு, வேகப்பந்து வீச்சு எல்லா விதத்திலும் நாங்கள் ஒப்பீட்டளவில் இரண்டு அணிகளையும் சமபலமாகவே காட்ட வேண்டும். எனவே எந்த துடுப்பாட்ட வரிசை வெல்ல போகின்றது என்பதும் எந்த பந்து வீச்சு வரிசை சாதித்து காட்டப் போகின்றது என்பதும் எதிரணி விக்கெட்டுகளை தகர்க்கப் போகுது என்பதுமே இங்கே முக்கியமானதாக காணப்படுகின்றது. இந்திய பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டியும் விறுவிறுப்பை தரப்போகின்றது. எனவே ஞாயிற்றுக்கிழமை தினம், விடுமுறை தினம், இலங்கைக்கான போட்டி ஒன்று, இந்தியாவுக்கான போட்டி ஒன்று அமைந்திருக்கின்றது. என்ன விதமான விடயங்கள் நடைபெறப் போகின்றது என்பதை போட்டி நிறைவடைந்ததும் நாங்கள் மீண்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்வோம். வளமை போன்ற இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் விமல்.